இல்லங்க, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மற்றவங்க யாருன்னு தெரியல, தெரியாதவங்க பத்தி நான் எதுக்கு பேசணும்? அதால ஒரு பெரிய சிங்கத்தின் மேல ஒரு ஈ உட்கார்ந்தா அது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பேச பொருளா இருக்க முடியுமா? அதால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கம், ஒரு சிங்கம். எனவே அதுல மேல வந்து ஒரு கொசுக்கள் இதே போன்ற அதை இன்னைக்கு பார்த்தா டெங்கு பார்ட்டிகள் எல்லாம், அந்த டெங்கு பார்ட்டிகள் எல்லாம் வந்து பெருசாக நாங்கள் கருதுறது கிடையாது. ஓகே, வேற என்ன பாருங்க, ரெண்டு நாட்களா வந்து அண்ணாமலை மீது கடும் விமர்சனம் நேற்று காலையில் செல்லூர் ராஜுன்னு கூட்டணி கட்சி தலைவரை வந்து கடுமையா சாடி இருக்கீங்க. தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் மக்கள் மத்தியில் எப்படி மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்லைங்க, இப்போ கூட்டணி பொறுத்தவரையில் வந்து என்டிஏல அதே போல தமிழ்நாடு என்டிஏல வந்து இது தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் வந்து ஒரு அங்கம். அதே போல இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, எனவே அதுல எந்த பிரச்சனை இல்லை. அதனால கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் சில விமர்சனங்கள் வைக்கும்போது அதுக்கு எதிர் விமர்சனம் ஆற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. எனவே அந்த வகையில எதிர் விமர்சனம் வந்து ஆற்றப்பட்டது. ஏன்னா இதுக்கும் வந்து கூட்டணிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால மறைந்த தலைவர்களை வந்து ஒரு கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அதே போன்று நம்முடைய வரலாறு என்ன, மற்றவருடைய வரலாறு என்ன என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு நீண்ட நெடிய வரலாறு வந்து பெருந்தர் அண்ணாவுக்கு உண்டு. திரு அண்ணாமலையே வந்து பேரே வந்து அவருடைய பேர்லேயே வந்து அண்ணான்னு வச்சிருக்காரு. அண்ணான்னு வச்சுக்கிட்டு பெருந்தர் அண்ணாவை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. எனவே அந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எந்த தொண்டனும் சரி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எனவே எங்களுடைய பதிலை நாங்கள் கொடுத்துட்டோம். அதனால் வந்து இனிமேலும் வந்து அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து வராதுன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து அம்மாவை பற்றி சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாரு, இப்போ வந்து திரும்பவும் சொல்லியாச்சு, இதோட வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப். அது வந்து கண்டிப்பாக விமர்சனம் அவங்க கட்சி வளர்க்குறதுக்கு பிரச்சனைகள் ஆயிரம் பேசிட்டு அதை பற்றி எங்களுக்கு இல்லை. ஆனால் மறைந்த தலைவர்கள் கொச்சப்படுத்தக்கூடாது, அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இல்லை, இது அடிக்கடி வந்து அவர் பண்ணுவார், நீங்களும் வந்து கண்டனம் தெரிவிப்பீங்க, தொடர்ச்சியாக வந்து இரண்டு மாதங்களுக்கோ ஒரு மூணு மாதம் இல்லை சார், அதாவது தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு இது போன்ற வந்து தோண்டி தோண்டி துருவி துருவி இப்படியெல்லாம் வந்து பேசலான்ற அடிப்படையில் கூட அந்த எண்ணங்கள் இருக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இருங்க, உங்களை முன்னிலைப்படுத்துறதுக்கு ஏன் எங்கள் பேரஞ்சரை வந்து நீங்கள் வந்து ஒரு சிறுமைப்படுத்தணும், ஒரு நடக்காத ஒரு விஷயத்த ஏதோ ஒரு அந்த காலத்தில் ஏதோ ஒரு இப்போ ஒரு பத்திரிகையில் வந்து செய்தி கோடிட்டு கேட்டுறாருக்குது, இப்போ அதெல்லாம் தேவையாது நாட்டுக்கு. இது அதனால் வந்து நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து ₹1000 கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுலேயே பல விமர்சனங்கள் இன்றைக்கி ஏழை எளிய வந்து குடும்பங்களுக்கு வந்து கொடுக்கல, அதுலேயே சிலது வந்து வசதி படைத்து திமுக காரணம் கொடுத்து தான் இன்றைக்கி பத்திரிகைலாம் இன்றைக்கி வந்து வந்துட்டுருக்கு இன்றைக்கி அந்த செய்தி. இன்றைக்கி அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு இதில் கூட வாட்ஸ்அப் கூட ஒரு மெசேஜ் பார்த்தேன் இன்றைக்கி ஒரு சின்ன குட்டிக்கு அது ஒரு நிமிஷம், அதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பேசிட்டு போகிறாரு, ஸ்கூட்டரை நிறுத்திட்டு போகிறாரு, திரும்பி வந்து பார்க்குறா ஸ்கூட்டர் காணும், என்னடா ஸ்கூட்டர் காணும் சொல்லிட்டு ஒரு பெரிய பதட்டத்தில் அவர் திரும்பவும் போய் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போவோம், அதே இடத்துல ஸ்கூட்டர் நிற்குது. அந்த ஸ்கூட்டரில் ஒருத்தர் எழுதிட்டு போகிறான், என்னென்ன எழுதிட்டு போகிறான்னா, இந்த மாதிரி நாங்கள் தான் வந்து ஒரு அவசர தேவைக்காக இந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டேன், அதனால் வந்து தயவுசெய்து வந்து நான் திருடன் நினச்சிக்காதீங்க, அதனால் வந்து நான் செஞ்ச தப்பு தான் அது, இருந்தாலும் வந்து ஒரு அவசர தேவைகளாக எடுத்து போனால் உங்கள் ஸ்கூட்டர் உங்ககிட்டே விட்டேன் நான் சொல்லிட்டு உங்களுக்காக வந்து ஒரு புது படம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கேன், உங்கள் ஃபேமிலிக்கு என்டையராக வந்து டிக்கெட் வாங்கி நான் வந்து அதில் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து அது வந்து சினிமா பாருங்கண்ணா. இவர் ரொம்ப சந்தோஷமாச்சு, இப்படிப்பட்ட ஒரு யோகியண்ணா, இப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரி அதை டிக்கெட்டை வாங்கிட்டு சினிமா போகிறாரு. கட்சியில் பார்த்தா சினிமா போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் உள்ளதெல்லாம் ஆர்டே போட்டான் திரையிட, இது எப்படி இருக்குது? அதுதான் இன்றைக்கி கவர்மெண்ட்டை பொறுத்தவரை. ஓகே.